பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சி தொடர்பான வழக்கினை முடிவுறுத்த தீர்மானம் சுமந்திரன் அறிவிப்பு யாழில் ஊடகவியலாளரின் வீடு பின்னணியில் ராணுவத்தின் மறை கருங்கள் இலங்கையில் சிறுவர்களிடையே பரவும் நோய் தொற்று விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடாவின் பாதுகாப்பு செலவு நேட்டோ விடுத்த கோரிக்கை விரிவான செய்திகள் தமிழரசுக் கட்சி தொடர்பான வழக்கில் எதிராளிகள் அனைவரது மறுமொழியையும் ஒருநிலைப்பாடாக பதிவு செய்து வழக்கை முடிவுறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்றுள்ளது அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எதிராளிகள் அளித்துள்ள ஆட்சேபணிகள் தொடர்பாக வழக்காளி தன்னுடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே கடந்த தவணை வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆனால் இந்த வழக்கில் வழக்கை முடிவுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் குறுகிய தினத்தை கேட்டிருந்தோம் அன்றைய தினம் வழக்காளி நீதிமன்றை தெரிவித்த விடயத்துடன் எதிராளிகள் ஏழு பேரும் அளித்திருக்கின்ற ஆட்சேபனைகளின் அடிப்படையில் மூன்று வித்தியாசமான நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டது குறிப்பாக நானும் கட்சியின் பொதுச்செயலாளரும் நிர்வாக செயலாளரும் ஒரு நிலைப்பாட்டையும் மாவி சீநாதராஜா மற்றும் ஜோகீஸ்வரன் ஆகியோர் வேறொரு நிலைப்பாட்டையும் ஸ்ரீதரன் குகதாசன் ஆகியோர் இன்னொரு நிலைப்பாட்டையும் எடுத்திருப்பது சுட்டிக்காட்டத்தக்கது இதனால் கட்சியோர் பொதுவான நிலைப்பாட்டை எடுக்காத சூழ்நிலையில் நாங்கள் எப்படி எமது நிலைப்பாட்டை இதற்கு தெரியப்படுத்துவது என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இருப்பினும் கட்சி தற்போது ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளது வழக்காளி கோரும் நிவாரணங்களை வழங்கி தெரிவுகளை மீள செய்வதற்கு நான் இணங்குகின்றேன் என்று ஸ்ரீதரன் கூறியிருந்தார் அதனை நீதிமன்றத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன் இப்போது நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டிற்கு வந்துள்ள காரணத்தினால் நாங்கள் ஏழு பேரும் எட்டாவது எதிராளியான ரத்ன வடிவேலும் இணைந்து வழக்கிலே எமது மறுமொழியை ஒருநிலைப்பாடாக பதிவு செய்து வழக்கை முடிவுறுத்துவதற்காக வழக்காளியோடு இணைக்கப்பாட்டிற்கு வருகிறோம் என்று கூறி வழக்கை முடிவுறுத்துவதற்கு தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்காக வழக்காளியின் சட்டத்தரணியோடு நான் பேசியிருக்கிறேன் ஏனையவர்களின் சட்டத்தரணிகளுடன் பேசி பொது நிலைப்பாட்டிற்கு இணங்கிக் கொள்வதுடன் எதிர்வரும் மாதம் பதினான்காம் திகதி வவுனியாவில் மத்திய குழு மீண்டும் கூடி அந்த மறுமொழியின் வரைவை மத்திய செயற்குழுவிற்கு சமர்ப்பித்து அதன் அங்கீகாரத்தை பெற வேண்டும் அதனை அடுத்த தவணையில் நீதிமன்றில் சமர்ப்பித்து அதன் பின்னர் இணக்கப்பாட்டை செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழில் ஊடகவிலாளரின் வீடு தாக்குதலுக்குள்ளாகி மூன்று தினங்களாகியும் இதுவரை எவரையும் காவல்துறையினர் கைது செய்யவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் குறித்த தாக்குதலின் பின்னணியில் ராணுவத்தின் மறைகரங்கள் உள்ளதெனவும் தெரிவித்துள்ளார் அஜ்வேலியில் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளரின் இல்லத்தை நேற்றைய தினம் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீண்ட காலத்திற்கு பின்னர் ஊடகவியலாளரை இலக்கு வைத்து குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதல் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்று இன்றுடன் மூன்று நாட்களாகியும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் காவல்துறையினர் ஆகியோர் தேடுகிறோம் பிடிக்கிறோம் என்கிறார்கள் எதுவும் நடப்பதாக இல்லை இதே இலங்கை அதிபரை பற்றியோ அரசு உயரதிகாரிகள் பற்றியோ யாராவது பதிவு போட்டால் ஒரு சில மணி நேரங்களில் கைது செய்யப்படுவார்கள் யாழ் மாவட்டத்தில் மூலைக்கு மூலை ராணுவம் கடற்படை விமானப்படை காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கும் போது எவ்வாறு இவர்களுக்கு தெரியாமல் மோட்டார் சைக்கிள்களில் துணிக்கிற வாள்கள் பொல்லுகளுடன் வர முடிகிறது வீட்டுக்கு வெளியே நின்ற பேருந்து முச்சக்கர வண்டியை தாண்டி ஊடகவியலாளரின் மோட்டார் சைக்கிளை இனங்கண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் குறித்த விடயத்தை திசை திருப்புவதற்காக திருநங்கைகள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாட்டின் அதிபர் பலாலி வெசாவிலான் பகுதியில் காணித்துண்டு விடுவிப்பிற்காக வந்தபோது காணி விடுவிக்கப்படவில்லை மக்கள் கூடிய நிலையில் அது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற பிரதீபன் பரதன் ஆகிய இரண்டு ஊடகவிலாளர்களும் ராணுவத்தினரால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராணுவ புலனாய்வாளர்களால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் அரசாங்கம் திறந்தவெளி சிறைச்சாலைக்குள் அடக்குமுறைகளை விரிவுபடுத்தி பிரயோகிப்பதையே இதன் மூலம் பார்க்க முடிகிறது இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிறுவர்களிடையே இன்புளன்சா வைரஸ் பரவி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுகாதார திணைக்களம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதன் காரணமாக இந்த நாட்களில் காய்ச்சல் உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்று சுவாச குழாய் பாதிப்பதன் காரணமாக சிறுவர்களிடையே காய்ச்சல் தொண்டை வலி தளிவலி இருமல் சோர்வு போன்ற அறிகுறிகள் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்ஃபுளுசா வைரஸ் எளிதில் பரவும் திறன் கொண்டதால் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தந்தியொருவர் தமது இரண்டு வயது குழந்தையை ஆற்றில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவமானது உத்தரப்பிரதேச மாநில மீரட் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடுப்பில் தெரிய வருகையில் இரண்டு வயது குழந்தை காணாமல் போயுள்ளதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவாகியிருந்தது இதனையடுத்து தந்தையின் மீது சந்திக்கப்பட்ட காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டபோது தாம் குழந்தையை ஆற்றில் வீசியதாக அவர் அங்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளார் மேலும் குறித்த இரண்டு வயது குழந்தையையும் அந்த குழந்தையின் சகோதரனும் சண்டையிட்டதால் ஆத்திரமடைந்து குழந்தையை ஆற்றில் வீசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அவருடைய இன்னும் இரண்டு குழந்தைகளும் சில காலங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக ஐநவர்கள் தெரிவித்துள்ளனர் கனடாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு வீதத்தை பாதுகாப்பு செலவுகளுக்காக ஒதுக்கீடு செய்யுமாறு நேட்டோ அமைப்பு கோரியுள்ளது அதன்படி கனடாவின் பாதுகாப்பு செலவுகள் அதிகரிக்கப்படும் என்று கனேடிய பாதுகாப்பு அமைச்சர் பில்பிளேயர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரு தசாப்தங்கள் பூர்த்தியாகும் முன்னரே நேட்டோ அமைப்பின் ஆலோசனைகளுக்கு அமைய பாதுகாப்பு செலவுகள் அதிகரிக்கப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருடமளவில் கனடாவின் மொத்த பாதுகாப்பு செலவுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து வீதமாக அதிகரிக்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ாயினும் கனேடிய அரசாங்கம் ஏற்கனவே கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழாரம் டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்